இடைத்தேர்தல் பரபரப்புக்கு இடையே ஓ பன்னீர்செல்வம் திடீர் குஜராத் பயணம். அகமதாபாத் தமிழ்ச்சங்க விழாவில் பங்கேற்றதும் பாஜக முக்கிய தலைவர்களையும் சந்திக்கவும் திட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் யார்? இரண்டாவது நாளாக இன்றும் காங்கிரஸ் ஆலோசனை. இடைத்தேர்தலில் சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற அதிமுகவின் இரண்டு அணிகளும் தவிப்பு. அணிகளாக பிளவுபட்டு கட்சியை பின்னோக்கி இழுத்துச் சென்றுவிட்டதாக தொண்டர்கள் வேதனை. தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டையே எடுத்துச் செல்கிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் பாராட்டு. அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று தகவல். இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். சென்னையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலம். பழனி முருகன் கோயிலில் அலைமோதுகிறது பக்தர்கள் கூட்டம். நாளை மதியம் வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி. விரைவில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்று தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. அனைத்து மாநில அரசுகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுத்தப்படும் என்று விளக்கம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திருவள்ளூரில் மூதாட்டிகளை குறிவைத்து நகைகளை கைவரிசை காட்டிய பெண் கைது. வட்டாட்சியர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு வலம் வந்தவரை வளைத்தது போலீஸ். பிரதமர் மோடி தொடர்பான பிபிசி ஆவணப்படத்தின் லிங்குகள் சமூக வலைதளங்களில் நீக்கம். ஒன்றிய அரசின் தணிக்கை நடவடிக்கை என கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம். காஷ்மீரில் கொட்டும் பணியிலும் ராகுல் காந்தி தொடர்ந்து நடைபயணம். தேசிய கொடிகளை ஏந்தி ராகுலுடன் ஏராளமானோர் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.